வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா வால்வோலின் இன்ஜின் ஆயில் டீலர்ஷிப் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னும் நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணும் நீங்க எதனா நினைச்சீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆயில் பத்தி சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்குள்ள போயிடலாம். இருக்கிறதுலே அதிகமா டெவலப் ஆயிட்டு வரதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமா டெவலப் ஆகுதுன்னா அதுக்கான ஆயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வால்வோயில் இந்த ஆயில் டீலர்ஷிப் வந்து நான் எடுக்க சொல்றேன். வால்வோலின் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பேஸ்டு ஆட்டோமோட்டிவ் லூப்ரிகன்ட் ஆயில். இது வந்து அங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுக்கு இங்க எங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. என்னென்ன பிராண்ட் ஆஃப் ஆயில் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் லூப்ரிகன்ட் ஆயில், பேசஞ்சர் கார் மோட்டார் ஆயில், ஹெவி டியூட்டி இன்ஜின் ஆயில், இண்டஸ்ட்ரியல் அண்டு ஹைட்ராலிக் ஆயில், கிரீஸ் பிரேக் ஆயில், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி லைசன்ஸ் எடுக்கிறதுன்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணோம், பப்ளிக் ஆர் ப்ரைவேட் லிமிட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் முனிசிபாலிட்டியில் நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணோம், ப்ரீவியஸ் சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், வேணும்னா பண்ணிக்கலாம், பண்ணிக்கிறது நல்லது, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த ஷாப் டீலர்ஷிப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மெயின் ஏரியாவாக வைக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக வந்து போகிற இடமா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வில்லேஜில் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் சேல்ஸ் இருக்காது, கம்பெனிக்கும் ப்ராஃபிட் இருக்காது. லொக்கேஷன் மஸ்ட், அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மெயினான லொக்கேஷனாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலர்ஷிப் வந்து தருவாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க, எந்த மாதிரி இடத்துல வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாக நீங்கள் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கு, சிஸ்டம், கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு அடிக்கிறது, இது ரேக்ஸ், இதெல்லாமே வந்து உங்களுக்கு 25,000 கிட்ட வந்துடும். எக்யூப்மெண்ட் ஒரு 20,000 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப் வந்து ஓன் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து செலவாகும், அதை வந்து நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மேரி ஆகும். நீங்கள் லாங் டேர்ம் லீஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், ஒரு மெயின் ஏரியா வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட் இருக்கும், அதை வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஓனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லாக் கிட்ட கம்மியாகும். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவாகும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் to 6 லட்சம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் டீலர்ஷிப் வந்து எடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எம்ப்ளாய் நீங்களே இருந்தீங்க அப்படின்னா ஓகே, இல்லை ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் வச்சு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு வந்து செலவாகும். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ரீச்சான பிராண்டை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் இந்த விளம்பரம் பண்ணுற அவசியமும் இருக்காது, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எல்லாருமே இந்த பிராண்டை தேடி வந்து கேட்டு வாங்குவாங்க. அதனால ஒரு நல்ல ரீச்சான பிராண்டு தான் இது, அதனால தான் நான் இதை வந்து எடுக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். இதில் டீலர்ஷிப் எடுத்தால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா 20%-25% உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் தராங்க. நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுத்து 6 மந்த்ஸ் 1 இயர் ஆன அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் ஆஃபர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணித்தராங்க. அவங்க சொன்ன டார்கெட் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு 30% வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போலேருந்தே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஆகிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 20%-25% தான் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். ஷாப் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. நீங்கள் இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த அளவாவது மினிமம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, இந்த டோல் ஃப்ரீ நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மேலே ஸ்க்ரீன்லேயும் வந்து காமிச்சிருக்கேன். வெப்சைட் லிங்க்கும் இருக்குது, வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். இதில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் மெயில் வரும், கால் வரும். கால் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கே கால் பண்ணலாம். இந்த டீலர்ஷிப் எடுக்கணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்ஷிப் எடுத்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ் நிறையவே போட்டுட்ருக்கோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் எதனா நினைச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இந்த மாதிரி டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.